அதை நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி, கூட வந்தா நம்ம தியாகி. ஒவ்வொரு முறையும் கூட வந்து வந்து காவடி பிடிச்சிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர்கிட்ட போய், ஐயா எங்க இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா ஜாதி வாரி கணக்கு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா. அறகுறையா சட்டம், அவசர சட்டம். இதே சி வி சண்முகம் தான் அந்த சட்டம், சட்டத்துறை அமைச்சர் அவர். சி வி சண்முகத்துக்கிட்ட நான் 3 வாரமா பாலு, நம்முடைய வழக்கறிஞர் பாலு மூலமா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். பாலு நீங்க அவர் போய் பாருங்க, சிவிஷன் போய் பார்த்து அந்த டிராப்ட் கேளுங்க, சட்டம் டிராப்ட் கேளுங்க, டிராப்ட் கேளுங்கன்னா. ஒவ்வொரு முறையும் பாலு போயிட்டு சிவிஷன் பார்த்தப்பறம், அண்ணே அந்த டிராப்ட் சின்னையா கேட்கறேன், நான் கொடுங்க என் சட்டம் டிராப்ட் கேட்கறேன்னா, பாலு நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படி பேசுவார்ல அவசரமா, அப்படி நான் பாத்துக்கிறேன். என்னதையா பாத்துக்கணும் நீங்க, என்னையா பாத்துக்கணும், அறகுறையா ஒண்ணு பண்ணிட்டு அப்ப தெரியாது எங்களுக்கு 10.5%, அப்புறம் 2.5%, அப்புறம் 7%, இப்படி 3 பிரிப்பாங்களா தெரியாது. 10.5%, 9.5% இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்ல, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் உடைய பரிந்துரை, அந்த கமிஷனுடைய பரிந்துரை இருந்ததுன்னா இன்னைக்கு எந்த நீதிமன்றமும் அதை ரத்து பண்ணிருக்க முடியாது. ஆனா சி வி சண்முகம் என்ன பண்ணிட்டாரு, அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனுடைய பரிந்துரை பண்ணிட்டார். கமிஷனுடைய பரிந்துரை பண்ணாம சேர்மன் தலைவருடைய பரிந்துரை பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கும். சரி, கடைசி நிமிஷத்தில் கொடுத்தீங்க அது. நீதிமன்றத்தில் இந்த இடஒதுக்கீடு ஏன் ரத்து பண்ணாங்கன்னு சொன்ன காரணம் தெரியுமா? கடைசி நிமிஷத்தில் எப்படி நீங்க கொடுத்தீங்க? ஒண்ணு அறகுறையா ஏன் கொடுத்தீங்க? பேக்வர்ட் கமிஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் இல்ல, சேர்மனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. இதெல்லாம் சொல்லிதான் அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணாங்க, அது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், அது அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் கொடுக்கிற மாதிரி கொடுப்பேன், எலெக்ஷன் கமிஷன் நீதிமன்றத்தில் ரத்து பண்ண போறாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, நான் தான் கொடுத்தேன், இனிமே ஒரு பெரிய தியாகி அவர் கொடுத்தாராம். அதை நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி, இவங்க கூட வந்தா நம்ம தியாகி. ஒவ்வொரு முறையும் இவங்க கூட வந்து வந்து காவடி பிடிச்சிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர்கிட்ட போய், ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா ஜாதி வாரி கணக்கு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா, ஐயா எங்க ஊர்ல நந்தன் கால்வாய் திட்டம்னு எங்க பாட்டம் முப்பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து இங்க கோரிக்கை இருக்குது, அதை நிறைவேற்றுங்க ஐயா. நான் பண்றீங்க பாட்டம் பூட்டங்காலத்தில இருந்து கோரிக்கை, நந்தன் கால்வாய் நந்தன், அதை நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி, கூட வந்தா நம்ம தியாகி. ஒவ்வொரு முறையும் கூட வந்து வந்து காவடி பிடிச்சிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர்கிட்ட போய், ஐயா எங்க இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா ஜாதி வாரி கணக்கு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.